இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ரைட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வட்டிக்கு வட்டி போட போகிறாங்க அவ்வளோதானே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வட்டிக்கு வட்டி கிடையாது அவ்வளோதானே. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும் நம்ம சம போட்டுடலாம். இதுக்கு இதுக்குள்ளே டீப்பாக போயிட்டு எல்லா விஷயமும் தெரியணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வர ஒரு விஷயம், சரியா? ஆனால் என்ன, ஸ்கூலில் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பட் இங்கே நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம். சரி, இப்போ பாருங்கள் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். மிஸ்டர் எக்ஸ் ஆஸ் டோட்டல் ஆஃப் ருபீஸ் 12,000, மொத்தமாக 12,000 ரூபாய் கையில் வச்சுருக்காரு. பார்ட்லி இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் S1 which offers 20% compound interest and remaining on scheme S2 which offers 18% simple interest. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 12,000 ரூபாய் கையில் இருக்குது. அந்த 12,000 ரூபாவை அவர் ரெண்டாக பிரிக்கிறாரு. எப்படின்னா ஸ்கீம் ஒன்று ஸ்கீம் டூன்னு பிரிக்கிறாரு. ஸ்கீம் ஒன்றுன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாரு. எவ்வளோன்னா 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் ஸ்கீம் டூன்றது 18% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை மிஸ்டர் எக்ஸ் ஃப்ரம் ஸ்கீம் எஸ் டூ இஸ் 3,024. அதாவது அட் த எண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் அப்போது ஸ்கீம் டூ மூலமாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 3 வருஷத்துக்கு 3,024 கிடைக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு அப்போ 3,024 இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்டால் 3 இயர்ஸ்க்கு 3 வருஷத்துக்கு. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை மிஸ்டர் எக்ஸ் ஃப்ரம் ஸ்கீம் ஒன் ஸ்கீம் எஸ் ஒன் அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ். அதாவது 2 இயர்ஸில் இங்கே என்ன கேள்வி கேட்குறேன், டோட்டல் அமௌண்ட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, அது இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். டோட்டல் அமௌண்ட்டுனா இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்தது. அப்போ என்ன கேட்குறாங்க, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து என்னவாக இருக்கும், இதுதான் கேள்வி. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். பெருசாக நம்ம அப்படியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ளே போய் குதிச்சு அப்புறம் அதை சம்மை சால்வ் பண்ணலாம்னு அவசியம் இல்லை. சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, 1 வருஷத்துக்கு 18%, அப்போ 2வது வருஷத்துக்கு அதே 18%, 3வது வருஷத்துக்கு அதே 18%. அப்போனா 3 வருஷத்துக்கு பர்சன்டேஜில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 3 வருஷத்துக்குன்றத முதல் வருஷம் 18, 2வது வருஷம் 18, 3வது வருஷம் 18. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதை கூட்டினா எவ்வளோ வந்துடும், எவ்வளோப்பா வரும் சொல்லுங்கள். என்ன இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறீங்க, நெட்ஒர்க் டிலேவா? சரி சொல்லுங்கள், 54 வந்துடுமா? அதாவது 18%, 18%, 18%, சரியா? அப்போனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு 54%. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் க்ளூ. அப்போ 54%ன்றத பணம் தான் 3,024. அதான கணக்கு கொஞ்சம் கவனிங்க. ஒரு நிமிஷம் பா, கவனிங்க, நடுவில் பேசாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. 54% அப்படின்றது தான் இந்த 3,024, சரியா? ஏன் அப்படின்னு கேட்டால் 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் 3,024. 1 வருஷத்துக்கு 18% வட்டி, அதே மாதிரி 2வது வருஷத்துக்கு 18% வட்டி, 3வது வருஷத்துக்கு 18% வட்டி. மூணுத்தையும் கூட்டினா வர்றது 54%. அப்போ 54% பணம் தான் 3,024. அப்போனா 54%ன்றது வட்டியாக கிடைக்குது, அந்த பணம் 3,024. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஸ்கீம் டூவில் அவர் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணாரோ அந்த பணம், அவ்வளோதானே? என்னப்பா சொல்லுங்க, புரியுதுல? எப்பவுமே வந்து எப்பவுமே பிரின்சிபல் அமௌண்ட்ன்றது 100% தான், அதில் மாற்றம் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எப்பவுமே, சரியா, 100% தான், சரியா? அப்போது முதலீடுன்றது எப்பவுமே 100% தான்,
சரியா? அப்போ 100% என்னன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துருப்போம். அப்போ இங்க 100%ன்றது எவ்வளோ, இந்த 100% எவ்வளோன்றது இங்க க்வெஸ்சன் மார்க்காக போட்டுக்கங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நாம வந்து டைரக்ட் ப்ரொபோஷன்னு சொல்லலாம். டைரக்ட் ப்ரொபோஷனை இங்க ஒரு கோடு போட்டுங்க, இங்க ஒரு கோடு போட்டுங்க, இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க, அவ்வளவுதான் பா. 9 டேபிள் 9ல டிவைட் பண்ணலாம் சார். இப்போ வந்து 54 ஏ வந்து 6ல கேன்சல் பண்ணிரலாம். டைரக்டா 6ல கேன்சல் பண்ணா வந்துருது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் அடிச்சிருவோம். ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் அடிச்சிருவோம். இந்த 50ன்றது வந்து 300ல வந்து 6 வாட்டி போகும். 4ன்றது 6 வாட்டி போட்டால் 24. அப்போது கரெக்டாக 3024 போதா பாருங்க. சிக்ஸ் ஆஹா இல்லை இல்லை சாரி, 54 அப்படின்றது 302ல எத்தனை வாட்டி போவோம்? 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் சார் ஈஸியா. சோ சரி ஓகே 6 டைம் ஓகே இது வரும் சார். சரி இது 9 டேபிள்ல 6 டைம்ஸ். அப்புறம் இங்க 30ல 336 வரும் சார். 3 டைம்ஸ் அப்புறம் 3 டைம்ஸ் ரிமைனிங் 3 இருக்கும். 3 டைம் अगेन 3 டைம்ஸ் அப்புறம் ஓகே சார். சரியா? அடுத்து என்ன வந்திருது? 6 இருக்கும் சார். சோ 6 டைம்ஸ் வரும் சார். ஓகே திருப்பி வந்து 54 6 டைம்ஸ். சரி இப்ப திருப்பி இந்த 6 இந்த 33 கேன்சல் பண்ணோம்னா 56 வந்துரும் சார். எவ்வளவு வருது உங்களுக்கு? 5 வாட்டி பிளஸ் 6 வாட்டி. இத அடிச்சீங்கன்னா 56. இத அடிச்சா 56 வரும். 56 இந்த 56 100 வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். 200 ரிமைனிங் 6400 வந்து காம்போனன்ட் இன்ட்ரஸ்ட். சரி ஓகே. இத ஒண்ணுல இந்த 100 ஐ தூக்கி போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அந்த சைடுல 56 இன்ட 100 னா 5600 ஆ மாறிடும். அப்ப ஸ்கீம் 1 ல இது ஸ்கீம் 2 ஓட இனிஷியல் அமௌன்ட். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிமிஷம். ஸ்கீம் 2 கரெக்ட். ஸ்கீம் 2 ஓட ஸ்கீம் 2 ஓட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வந்து 5600. 5600 ஸ்கீம் 2 ஓட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் 5600 இவ்வளவுதான். அப்ப ஸ்கீம் 2 5600 மொத்த 12000 ரூபாய் கையில இருக்கு. ஸ்கீம் 2 ல இன்வெஸ்ட் பண்ணது 5600 மொத்தமா கையில இருக்க பணம் 12000. அப்ப 5600 ரூபாய் ஸ்கீம் 2. அப்ப ஸ்கீம் 1 வந்து இத கழிச்சா வரும் 6400. அவ்வளவுதான் சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து 6400 க்கு 20% அமௌண்ட் என்ன? சரி இங்க பாருங்க. இப்போ நாம என்ன பண்ணனும்? பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேர்ந்து 2 இயர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. அப்போ 6400ன்றது பிரின்சிபல் அமௌண்ட். அப்ப நாம அதுக்கு தான் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப 6400 இருக்கு. இதுக்கு முதல் வருஷம் 20% வரும் வட்டி. சோ 20% வட்டினா 10%னா எவ்வளவு? 640. அப்போ 20% எவ்வளோ வந்துடும்? 1280 வந்துடும். இதுதான் 20% கரெக்ட். 1280. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. திருப்பி செகண்ட் இயருக்கும் அதே 1280 தான் வரப்போகுது 20%. அதாவது 20%னா 10%னா 640. 20%னா கூட வந்து ஒரு நிமிஷம் பா, நான் கால்குலேஷன் சொல்லிடுறேன் சில பசங்களுக்கு புரியணும். 6400க்கு 10%னா 640. அதை டபுள் ஆக்குனா 20%, அதுதான் 1280. அது இங்கே எழுதுறோம். இது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு. செகண்ட் வருஷத்துக்கும் அதை அப்படியே இந்த பணம் அப்படியே வந்துடும். ஆனால் செகண்ட் வருஷத்தில் வட்டிக்கு வட்டி வரும். அதாவது வட்டிக்கு வட்டினா இந்த பணத்துக்கு வட்டி. இதுக்கு 10% அப்படின்னா 128. 20%னா இதை டபுள் ஆக்குறது, அதாவது 256. 256. ஸோ இப்போ ஆமாம், இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கூட்டணும். எல்லாத்தையும் கூட்டணும். எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடியது தான் 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான மொத்த பணம். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டும்போது லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் கூட்டினாலுமே கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 16ல முடியும் பாருங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் 6 வந்துடும். அப்புறம் இந்த 5 இந்த 8 இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா 1ல முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வரும். சரி ஓகே. ஓ ரெண்டு ஆப்ஷன் இதை சரி போட்டுருங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? அடுத்தது 200 வருது, அடுத்து 900. ஆப்ஷன் ஏ வரும். ஆப்ஷன் ஏ பா கூட்டுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆட் பண்ணா 9216 வரும் சார். சோ 9216 வரும். இந்த சம்ல கால்குலேஷன் கொஞ்சம் இன்வால்வ்ட். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். இதுல டவுட் ஒண்ணும் கிடையாது. சரியா? நீங்க வந்து இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போடணும். ஏனா ஒரு இடம் சின்னதா நீங்க தப்பு பண்ணா கூட கால்குலேஷன் தப்பாகும். அப்போ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் ஆன்சர் வந்து 9216 தான் கரெக்டான ஆன்சர். சொல்கிறது புரியுதுங்களா?
இப்போ வந்து நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை போடும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வச்சு நிறைய ஃபார்முலாலாம் வச்சு போடணும் அவசியம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இப்போ இதை சிம்பிளாக எப்படி போடலாம், டைரக்டாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் எழுத வேண்டாம், இதெல்லாம் நிறைய எழுதுனதெல்லாம் தேவையில்லை. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, வேணுன்றவங்க எடுத்துங்க, நான் எரேஸ் பண்ண போகிறேன். இங்கே நான் சொன்னதெல்லாம் புரியறதுக்காக சொன்ன விஷயம், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், 54%ன்றது எனக்கு இந்த அமௌண்ட் 3024 அப்படின்றத பார்த்தவொடனே படிக்கும்போதே புரிஞ்சுக்கணும். அப்போ 100% எவ்வளோன்றது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5600 வந்துடும். இப்போ 12,000 5600 நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 6400 வரும். ஸோ இதுக்கு நீங்கள் அந்த நம்ம பிரித்து போட்டோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை எழுதுனா போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட திறமை கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் ஸ்பீடாக போடுறது இவ்வளோதான்ப்பா தேவை மொத்தமாகவே. இதுக்கு முன்னாடி எழுதுனா அவ்வளோ விஷயங்கள்லாம் தேவையே கிடையாது, சரியா? ஸோ அகெயின் நீங்கள் கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் ஸ்பீடாக இருந்தால் உங்களால் ஒரு 30 to 40 seconds போட்டுடலாம். பட் கால்குலேஷன் நீங்கள் ஸ்லோவாக இருக்கீங்கன்னா அப்போ வந்து டைம் எடுக்கும், சரிங்களா? சரி, புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சிம்பிள். ஏன் வந்து இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எப்பவுமே முதல் வருஷத்துக்கு வர வட்டிக்கு வட்டி போடுவோம், அதுதான் இங்கே வட்டி போடுறோம், சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது, சரியா? அதே சமயம் முதல் வருஷத்துல என்ன வட்டி வருதோ அதுதான் முதல் வருஷத்துல திருப்பியும் ரெண்டாவது வருஷத்துல வட்டியா வரும். ஆனா வட்டிக்கு வட்டி எக்ஸ்ட்ரா வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு முதல் வருஷத்துல வர வட்டி அது அப்படியே ரெண்டாவது வருஷத்துக்கு வரும், பட் இந்த இடத்துல இது வராது, அவ்வளோதான். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தட்ஸ் ஆல். பெருசாக நீங்கள் பெருசாலாம் அதை யோசிக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. சரி, ஓகே. இப்போ அடுத்தது